VGPN Dangerous Water Escape World's First Stunt Magic Show in Aquarium April 21st Injambakkam. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். தமிழ்நாடு அமைச்சரவை உள்ளே வெளியே அப்படின்னு ஒரு பெரிய ஆட்டமே ஆடப்பட்டு கொண்டிருக்குங்க. ஆவடி நாசர் அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. புதிதாக டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால நாசர்கிட்ட இருந்து பதவியை பறிச்சாங்க, எதனால டிஆர்பி ராஜாவுக்கு பதவியை கொடுத்தாங்க, உள்ளுக்குள்ளார பல சமாச்சாரங்கள் ஓடி இருக்கு, நீண்ட நெடிய விவாதங்கள் ஓடி இருக்கு, பெரிய ஆலோசனையே நடந்திருக்கு அப்படின்னு அறிவாலயத்துல இருந்து தகவல்களும் வந்த வண்ணம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் பலருடைய இலாக்காக்கள் அதாவது துறைகள் மாற்றப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வருது. யாருடைய துறையெல்லாம் யாருக்கு போகுது, என்ன நடந்து கொண்டிருக்கு, சரி ஏன் முதலமைச்சர் இப்படியான விஷயத்த தற்போது கையில் எடுத்தாரு, இதற்கு பின்னணியில ஒரு நீண்ட நெடிய இலக்கு இருக்கு, பல்வேறு அஜெண்டாக்களும் இருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. இப்படியாக உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமான பரபரப்புகள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லப்படுகின்ற அத்தனை தகவல்களுடைய முழுமையான பின்னணி திறனாய்வுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். லேட் ஆனாலும் லேட்டஸ்ட். அமைச்சர் அரியணையில் டிஆர்பி ராஜா, எப்படி கிடைத்தது பதவி? நம்முடைய தமிழ்நாடு அமைச்சரவையில் இதற்கு முன்பு திரு ராஜகண்ணப்பன் அவர்கிட்ட இருந்து துறைய திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி துறை மாற்றம் நிகழ்ந்தது. அதன் பிறகு புதிதாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த பயணத்துல தற்போது பால்வளத்துறை அமைச்சரான திரு ஆவடி நாசர் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. புதிதாக திரு டிஆர்பி ராஜா அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதனுடைய பின்னணிகள் தகவல்கள் இவை எல்லாவற்றையுமே பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குங்க. கடந்த May 3rd டிஆர்பி ராஜாவுக்கு ஜாக்பாட் அப்படின்னு விரிவா ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம். சும்மா ஒரு சில மணித்துளிகள் பாருங்களேன். பால்வளத்துறை அமைச்சரான திரு ஆவடி நாசர் அவர் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் ஏற்கனவே எக்கச்சக்கமான புகார்கள் வந்திருந்தது. இதுல அவருடைய வாரிசுடைய கட்சி பதவியை பறித்தும் கட்சி தலைமை எச்சரித்தது. ஆனாலும் அவருடைய செயற்பாடுகளை பெரிதாக எதுவும் மாற்றம் கிடையாதுங்க, தலைமைக்கும் திருப்தி இல்லை. இதுல டிஆர்பி ராஜா அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதன் மூலமாக ஏற்கனவே 3 முறை மன்னார்குடியில வெற்றி அடைஞ்சிருக்காரு. மேலும் டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒருத்தருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த பெயரையும் வந்துட்டு பெற்றுவிடலாம். அந்த ஒரு அதிருப்தி டெல்டா மாவட்டத்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இந்த சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா. ஒரு வாரத்துக்கு முன்பே ஆவடி நாசருடைய பதவி பறிக்கப்படலாம், புதிதாக டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம பதிவிட்டிருந்தோம். ஒரு சிறு நினைவூட்டல் நம்முடைய அன்பு நேயர்களுக்கு. சரி, டிஆர்பி ராஜாவுக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடைத்தது? இயற்கை ஆர்வலர், உளவியல் துறையில முனைவர் பட்டம் பெற்றவர், திமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப அணியுடைய மாநில செயலாளராகவும் இருக்காரு டிஆர்பி ராஜா. இதற்கு முன்பு ஐடி அணியுடைய செயலாளராக சிட்டிங் அமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இருந்தாலும் டிஆர்பி ராஜா வந்த பிறகு அந்த கவுண்டர் அட்டாக், அதாவது அதிமுகவோ பாஜகவோ ஒரு விமர்சனங்களை திமுக மீது முன் வச்சாங்கன்னா உடனுக்குடன் அந்த ரியாக்ஷன், டோட்டலாக பல தரவுகளையும் அதில் எடுத்து வைப்பது, இன்னொரு பக்கம் அவங்க எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி பதிலுக்கு இறங்கி அடிக்கிறது அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் முன் வச்சாங்க. குறிப்பாக முதலமைச்சருடைய செயற்பாடுகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய நகர்வுகள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு போய் சேர்ந்தது. அதன் மூலமாக இளைய சமூகத்துக்கிட்டையும் அது ரீச் ஆனது. இரண்டாவதாக திட்டக்குழு மற்றும் சட்டமன்ற பொது கணக்கு குழுவுடைய அந்த உறுப்பினராகவும் டிஆர்பி ராஜா இருந்தப்ப அதிலும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பாயிண்ட்ஸ்களை எடுத்து வச்சாரு. குறிப்பாக தொழில்துறை சார்ந்து பல விஷயங்களிலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை முன் வச்சாரு. இதுவும் குட் புக்ல இடம் பிடிக்க வைத்ததுங்க. மூன்றாவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முந்தைய வெளிநாட்டு பயணத்துல அந்த பயண திட்டங்கள் உள்ளிட்ட தொழில் சார்ந்த முதலீடுகள், அந்த நலன்கள் எல்லாவற்றையும் தமிழ்நாடு பக்கம் கொண்டு வருவதற்கான அந்த வேலைகளையும் கிரவுண்ட் ஒர்க்கையும் சிறப்பாக செய்தார் அப்படிங்கிறதும் கூடுதல் பிளஸ் ஆகவும் டிஆர்பி ராஜாவுக்கு அமைஞ்சதுங்க. நான்காவதாக அதிமுகவுடைய அதிகார பீடமாக அறியப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே பவர் சென்டராக இருந்த மன்னார்குடி தொகுதியிலேயே 2011 ஜெயலலிதா அவங்க இருந்த காலத்திலிருந்து தற்போது 2021 வரை தொடர்ந்து 3 முறை அந்த தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஹாட்ரிக் வெற்றி. ஒவ்வொரு முறையும் கூடுதல் வாக்குகளையும் டிஆர்பி ராஜா பெற்று இருக்கிறார். இவை எல்லாமே அமைச்சர் பதவிக்கான அந்த வாசல் கதவுகளை திறந்து விட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் ஐந்தாவதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய கோட்டை, அவருடைய பூர்வீகம், அவர் வென்ற தொகுதியான திருவாரூர், திருவாரூர் மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதி டெல்டா பகுதிகளிலிருந்து ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்கப்படலை அப்படின்னு
ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து திமுக மீது ஒரு விமர்சனம் எழுந்தது. அந்த நேரத்திலேயே ராஜாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டது, ஆனா அப்ப அமையலாது. அதன் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த நேரத்திலும் டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது, ஆனா அந்த முறையும் கிடைக்கல. அட்லாஸ்ட் தற்போது மூன்றாவது அட்டம்ப்ட்ல டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிருக்குங்க. முக்கியமாக தஞ்சை பகுதிகளில் வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முயற்சிகளை எடுத்தப்ப உடனடியாக அதற்கு எதிராக தீவிரமாக களமாடினாங்க. அந்த நேரத்தில் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு முதலமைச்சரும் பேசியிருந்தாரு. இவை எல்லாமே டிஆர்பி ராஜா மீது கூடுதல் கவனத்தையும் திருப்பியது. ஸோ டெல்டா மாவட்டங்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த முறை டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தது. இதன் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் கூடுதலாக இரண்டு பேருடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சாரு. ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின், மற்றொருவர் திரு சபரீசன். இந்த மூன்று பேர் இல்லாம நான்காவதாக ஒருத்தங்களுடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சிருந்தாரு. குறிப்பா டெல்டா பகுதியில வடுவூர்ல உள் விளையாட்டரங்கம், அதுக்கப்புறம் மன்னார்குடியில மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ஹரித்ரா நதி, அந்த தெப்பக்குளத்துல படகு போக்குவரத்து மற்றும் மன்னார்குடியுடைய பெரிய கோயில் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராஜகோபால சுவாமி ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயில் புதுப்பிப்பு. அந்த கோயில் பார்த்தோம்னா சென்டிமெண்டாக ஜெயலலிதா அவர்களுக்கும் திருமதி வி கே சசிகலா அவங்களுக்குமே மிக முக்கியமான ஒரு கோயில். அந்த பகுதி மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டங்கள் கடந்துமே அந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வந்துட்டு படையெடுப்பாங்க. சென்டிமெண்ட் ஆகவும் பலரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட கோயிலை இவர் புதுப்பிச்சது, அதற்கான முயற்சிகள் எடுத்ததுமே அந்த நான்காவது நபருடைய குட் புக்ல அழுத்தமாக இவருடைய பெயரை இடம் பிடிக்க வைத்தது. அவங்க வேற யாரும் இல்ல, முதலமைச்சருடைய இணையரான திருமதி துர்கா ஸ்டாலின். இதுதாங்க ஆறாவது மிக முக்கியமான காரணமாக இருந்து டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவியும் கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு இந்த ஒட்டு மொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க டெல்டா மாவட்டத்தை சார்ந்த உடன்பிறப்புகள். அமைச்சர் பதவி ரேஸில் பூண்டி கலைவாணனை வென்ற டிஆர்பி ராஜா அப்செட்டில் டெல்டா எம்எல்ஏக்கள். திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான திரு பூண்டி கலைவாணன், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினரான திரு துரை சந்திரசேகரன், அப்புறம் அரசு கொறடாவான திரு கோவி செழியன் உள்ளிட்ட பலருமே, டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த பலருமே அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு கடும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரேஸில் தாங்க டிஆர்பி ராஜா வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதை ஒட்டி தான் டெல்டா மாவட்டத்தில் இருக்க பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்செட்டோ அப்செட் அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பூண்டி கலைவாணன், டிஆர்பி ராஜா ரெண்டு தரப்பு கடையில் ஏற்கனவே கோல்டு வாருங்க, புகைச்சலோ புகைச்சல் ஓடிக்கொண்டிருக்கு. எப்படியாவது அமைச்சர் பதவியை வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு பூண்டி கலைவாணன் அவங்களுடைய ஆதரவாளர்களும் பெரும் முயற்சியை எடுத்துட்டு இருந்தாங்க. டிஆர்பி ராஜா அவர் மூணு முறை மன்னார்குடியில் வெற்றி அடைஞ்ச ஒரு சீனியர் அப்படின்னாலும் கூட பூண்டி கலைவாணன் அரசியலில் அனுபவமானவர். அவருமே பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்காக திருவாரூர் தொகுதியை இரண்டு முறை விட்டு கொடுத்தாருங்க. வேற எதுலையாவது போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட, இல்லை இல்லை நான் தலைவரை வெற்றி பெற வைப்பது தான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு அதற்காகவே அவர் களமாடினாரு. இந்த மாவட்டத்தில் கழகத்துக்காக, வெற்றிக்காக, வளர்ச்சிக்காக பல விஷயங்களையும் அவர் அயராது பாடுபட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். இன்னும் சொல்லப்போனால் மிக சமீபத்தில் தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்க திருவாரூர் வந்திருந்த நேரத்தில் குதிரை வண்டியில் அவர் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே நகர்வலம் போனார், பிரம்மாண்ட படுத்திருந்தார். இவை எல்லாமே நிச்சயமாக அமைச்சராக்கிடும் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் பூண்டி கலைவாணனுடைய ஆதரவாளர்கள். ஆனால் அந்த கனவு தான் நிர்மூலமாகிவிட்டது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க. இதை ஒட்டி தான் திமுகவுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி ஆர் பாலு, அவருமே தன்னுடைய மகன் ராஜாவுக்காக மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை எடுத்தார். தொடர்ந்து தலைமைக்கு பல்வேறு வடிவங்களில் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த அழுத்தங்களுடைய வெளிப்பாடாகவும் இந்த பதவி டிஆர்பி ராஜாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவல்களும் டெல்டா மாவட்டங்களில் வட்டமடிக்குது. இவை மட்டும் இல்லாமல் சீனியர் அமைச்சராக துரைமுருகன் ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்காக தஞ்சாவூர் வந்த சமயத்தில் விவசாயம் தொட்டு தொழில் வளர்ச்சி வரை எல்லா துறைகள்லையும் துல்லியமாக பல விஷயங்களையும் டிஆர்பி ராஜா எடுத்து வச்சாரு. பரவாயில்லையே, துல்லியமா இப்படி புள்ளி விவரங்களா பேசுறாரே தம்பி அப்படின்னு இவ எல்லாமே மெய்சில் இருக்க வைத்தது அப்படின்னு துரைமுருகன் அப்பவே பல்வேறு சீனியர்கள்கிட்டையும் பகிர்ந்துகிட்டாரு. இதை தலைமையுடைய காதலையும் போட்டு வைத்தார். இவை எல்லாம் சேர்ந்துதான் இந்த முறை யோகம் டிஆர்பி ராஜாவுக்கு அடித்தது அப்படின்னு கூடுதல் தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க. அதே
டெல்டா மாவட்டத்து உடன்பிறப்புகள். உழைப்பவரை தேடி கண்டுபிடித்து கட்சி நடத்தினால் பலன் உண்டு, கிடைத்தவரை கொண்டு கட்சி நடத்தினால் பலன் இல்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தெரிவித்த அந்த வாசகத்தை பலருமே சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த வகையிலையும் காட்டுறாங்க. இப்படியாக ஒரு பக்கம் டிஆர்பி ராஜாவுடைய ஆதரவாளர்கள் ஹாப்பி ஹாப்பின்னு உற்சாகமாக கொண்டாட, இன்னொரு பக்கமோ எதிர் அணியில் இருக்கக்கூடிய பலரும் குமுறி கொண்டிருக்காங்க. இந்த காட்சிகளும் டெல்டா மாவட்டங்களில் வெளிப்படுதுங்க. அப்பாவுக்கு ஷாக் கொடுத்த மகன் அமைச்சர் பதவி இழந்த ஆவடி நாசர், என்ன நடந்தது? ஏன் பால்வளத்துறை ஆவடி நாசர் அவர்கிட்டருந்து பறிக்கப்பட்டது? முக்கியமாக ஆவின்ல நாசருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. தொடர்ந்து வந்த அந்த விமர்சனங்கள் ஒன்று. ரெண்டாவதாக, செயலிழந்த கூட்டுறவு பால் சங்கங்களை சரி செய்ய போதிய கவனம் செலுத்தாமல் இருந்தது, ஆவின் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது, பால் தட்டுப்பாடு குறித்த புகாருக்கு எந்த விதத்திலும் பதில் சொல்லாமல் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள்லையும் இறங்காமல் இருந்தது. மிக முக்கியமாக அதிகாரிகள்கிட்ட அவர் காட்டிய ஈகோவால் ஒரு காலத்தில் சுமார் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலாக இருந்தது, தற்போது சுமார் 27 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலாக அப்படியே சரிந்து போனதுங்க. இப்படி ஆவின்ல பல வகைகள்லையும் ஆவடி நாசருடைய செயல்பாடுகள் சொதப்பலை ஏற்படுத்தியது மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது அவருடைய பதவி பறிக்கப்பட்டதுங்க. அடுத்து அவருடைய சொந்த குடும்பம், அவருடைய வாரிசு திரு ஆசிம் ராஜா, அவருடைய செயற்பாடுகள் தான் இவ்வளோ சீக்கிரமாகவே அமைச்சருடைய பதவியும் பறிச்சது அப்படிங்கிறாங்க ஆவடியை சார்ந்த திமுகவுடைய சில உடன்பிறப்புகள். ஆவடி மாநகராட்சியுடைய 4வது வார்டு கவுன்சிலராகவும் தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் இருந்த ஆவடி நாசருடைய மகன் ஆசிம் மேயரை தாண்டியும் பல்வேறு டெண்டர்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள்லையும் நிர்வாகத்திலும் எக்கச்சக்கமாக தலையீடு செஞ்சாருங்க. கிட்டத்தட்ட தனி சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருந்தாரு. ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட எல்லா தொழில்கள்லையும் அவருடைய தலையீடுகள் எக்கச்சக்கமாக எகிர்னது, அது போட்டிகளை உருவாக்குனது, மோதல்களை உருவாக்குனது, இவை எல்லாமே ஆவடி நாசர் அவருடைய பெயருக்கும் ஒரு வகையில களங்கத்தையும் ஏற்படுத்தியது. எந்த அளவுக்குன்னா காவல்துறை நிலத்தையே ஆக்கிரமிப்பு செஞ்சார் அப்படின்னா புகார்கள் எழுந்த அளவுக்கு. உளவுத்துறையும் இவர் குறித்து நிறைய நோட்ஸுகளை ரிப்போர்ட்டுகளை வந்துட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு அனுப்பி வச்சாங்க. தொடக்கத்திலேயே முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட உங்களுடைய பையனுடைய நடவடிக்கைகளை கவனிங்க அப்படின்னு வான் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் அவருடைய செயற்பாடுகள் மாறல. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆசிமுடைய மாநகர செயலாளர் பொறுப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதுங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாற்காலி எடுத்துட்டு வரல அப்படின்னு ஆவடி நாசர் அவரு கல் எடுத்து வீசுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் காட்சிகள்லாம் வெளிப்பட்டது இல்லையா, இதுவுமே இந்த ஆட்சியின் மீது ஒரு கெட்ட பெயரை உருவாக்குனது. என்னங்க ஒரு அமைச்சர் இப்படியா செயல்படுவாரு அப்படின்னு பலருமே விமர்சனங்களை முன் வச்சாங்க. எதிர்கட்சிகளும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதன் தொடர்ச்சியா லேட்டஸ்டா முன்னாள் பால்வளத்துறையுடைய அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அவர் மீதான முறைகேடு வழக்க நீர்த்து போகக்கூடிய வகையில செயல்பட்டதாகவும், சமீபத்தில் துறை அதிகாரி ஒருத்தரை கடுமையாக அவருடைய சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு திட்டியதாகவும் பல்வேறு புகார்களும் எழுந்தது. இப்படி தொடர்ந்து புகார் மேல புகார், விமர்சனம் மேல விமர்சனம் அப்படின்னு வந்த வண்ணம் இருக்க, சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு தான் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அறிவாலயத்தில் சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள். மணிக்கணக்கில் ஆலோசனை, இலாக்கா மாறும் பிடிஆர், திக் திக் திகில் மொமெண்டில் அமைச்சர்கள். அமைச்சர் பதவியிலிருந்து ஆவடி நாசர் நீக்கம், புதிதாக அமைச்சராகும் டிஆர்பி ராஜா. இந்த முடிவு வெளியாவதற்கு முன்பாக ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையே நடந்ததுங்க. இந்த முடிவு வெளியான பிறகும் கூட எங்களுடைய கோர் டீம்ல ஒரு நீண்ட நெடிய ஆலோசனை விவாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. குறிப்பாக முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கிடையேவும் ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையும் விவாதங்களும் ஓடிக்கொண்டிருக்கு. என்னன்னா இவர்களோடு இணைந்து இன்னும் சிலருடைய துறைகளை மாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஆலோசனை தாங்க. முக்கியமாக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிதித்துறை எடுத்து திரு தங்கம் தென்னரசு அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னும், அதே போல அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை இருக்கு இல்லைங்களா, அதை டிஆர்பி ராஜா அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் ஒரு ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பிடிஆருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையை ஒதுக்கலாம்,
தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ் அவருக்கு பால்வளத்துறையை ஒதுக்கலாம் அப்படின்னும் ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம், தங்கம் தென்னரசு அவர்கிட்ட கூடுதலாக இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை அந்த துறையை பிடிஆருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு டாக் ஒன்னதுங்க. ஆனால் பிடிஆர் அவருடைய தமிழ் உச்சரிப்பு எல்லோருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு அவர் தடுமாறுவார், அப்படிப்பட்டவரை தமிழ் வளர்ச்சித்துறைக்கு போட்டால் அப்புறம் எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா அப்படின்னும் இன்னொரு டாக் வர, அதுக்கப்புறம் தான் சரி தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அவரை வந்து மாற்றலாம் அப்படின்னும் அந்த டாக் உறுதிப்பட்டதுங்க. இதை ஒட்டி தமிழ் வளர்ச்சித்துறை செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு பே சாமிநாதன் அவருக்கு கூடுதலாக வழங்கலாம் அப்படின்னோ அப்படியாக பேச்சுக்கள் ஓடியது. இதில் நீண்ட நேரம் ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு விவாதங்கள் எதில் இருந்ததுன்னா பிடிஆர் டிஆர்பி ராஜா இவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த துறைகளில் தாங்க. பிடிஆருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையை ஒதுக்குறதை விட டிஆர்பி ராஜாவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையை ஒதுக்கினோம்னா அது கூடுதலாக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே அவர் ஐடி அணியுடைய செயலாளராகவும் இருக்கார், ஒரு இளைஞராக இருக்கார், சர்வதேச லெவலில் பல தொடர்புகளும் இருக்குது. ஸோ இன்னும் பாய்ச்சலாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த கருத்தும் வலுவாக விவாதிக்கப்பட்டதுங்க. அதே நேரத்தில் தொழில்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துறையாக இருக்குது. ஸோ அதில் அனுபவமும் ஒரு முக்கியமான ஒன்றாகவும் இருக்கணும் அப்படின்னும் அந்த டாக்கும் ஓடியது. ஸோ இந்த ஒரு புள்ளியில் தான் முடிவே எடுக்கப்படாத அளவுக்கு விவாதங்களும் ஓடிக்கொண்டே இருந்ததுங்க. எந்த அளவுக்குன்னா மே 10ஆம் தேதி மதிய நேரம் வரையும் இதை ஒட்டி தாங்க டிஸ்கஷன்ஸ் வந்து அதிக அளவில் ஓடிக்கொண்டிருந்தது. சுருக்கமாக சில வரிகளில் சொல்லணுன்னா நிதித்துறை தங்கம் தென்னரசுக்கு போக வாய்ப்பு இருக்குது, தொழில்துறை டிஆர்பி ராஜாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை பிடிஆர் அல்லது டிஆர்பி ராஜாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது, மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறையும் தமிழ் வளர்ச்சித்துறை கூடுதலாக மு பே சாமிநாதனுக்கும் போக பெரும் வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க லேட்டஸ்ட் தகவல். இறுதி நேரத்துக்கு ஏற்ப இந்த முடிவுகளில் மாற்றங்களும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இக்கு வச்சும் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு, நம்முடைய திருவள்ளுவருடைய அற்புதமான திருக்குறள், 381வது திருக்குறள்ங்க. இதனுடைய விளக்கம் என்ன தெரியுங்களா? இறைமாட்சி அந்த அதிகாரத்தில் தான் இந்த திருக்குறள் வருது. வீரம் மிக்க படை, நாட்டுப்பற்று மிக்க மக்கள், எடுக்க குறையாத செல்வம், நாட்டின் நலமறிந்து செயல்படும் அமைச்சர், துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு, அழிக்க முடியாத காவல், இந்த ஆறும் உடையது அரசுகளில் சிங்கம் போன்றது அப்படின்னு நம்முடைய திரு சாலமன் பாப்பையா அவர்கள் விளக்கமும் கொடுத்துருக்காரு. அதில் நாட்டின் நலன் அறிந்து செயல்படும் அமைச்சர் அப்படிங்கிறத திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ திருக்குறளை அடிக்கடி மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிற தமிழர்களுடைய திராவிட மாடல்னு சொல்லிக்கொள்கிற இந்த அரசாங்கம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக பொறுப்புக்கு வரவங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். VGP-இன் டேஞ்சரஸ் வாட்டர் எஸ்கேப், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் மேஜிக் ஷோ இன் அக்வாரியம், April 21st இஞ்சம்பாக்கத்தில் மாலை 5 மணி அளவில். டோன்ட் மிஸ் த மேஜிக்.